இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹேரால்ட் அண்ட் த பர்பிள் கிரேயான். 1955 க்ரோக்கட் ஜான்சனுங்கிற ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஹேரால்ட் அண்ட் த பர்பிள் கிரேயான்னு ஒரு புக் எழுதுறாரு, அதாவது வரைகிறார்னு சொல்லலாம். ஏன்னா 64 பேஜஸ் இருக்கிற இந்த புக்கை படிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த டிராயிங்ஸை பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு புக் தான். கிட்டத்தட்ட 70 வருஷம் கழிச்சு இப்போ வரைக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச 100 புக்ஸில் இந்த புக்கு 16வது இடத்துல இருக்கு. அப்படி அந்த புக்கில் என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புக்கை பார்த்துடலாம் வாங்க. ஒன்லைனர் என்னன்னா, ஹெரால்ட் அவன் பர்பிள் கிரேயானை வச்சு எதை வரைஞ்சாலும் அது நிஜமாகவே வந்துடும். ஹெரால்ட் அந்த பர்பிள் கிரேயான். ஹெரால்ட் ஒரு நாள் நில வெளிச்சத்தில் நடக்கணும்னு ஆசைப்பட்டான், ஆனா நிலாவே இல்ல. அதனால அவனோட பர்பிள் கிரேயானை வச்சு ஒரு நிலாவை வரைஞ்சான். அதை நோக்கி போக ஒரு பாதையை வரைஞ்சான். தொலைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த பாதையை நேரம் வரைஞ்சி நடந்துக்கிட்டே இருந்தான். தூரமா இருக்குதுன்னு அந்த பாதையை விட்டு வெளில வந்தான். நிலாவும் அவன் கூடவே வந்தது. போற வழியில ஒரு காடு தான் நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒரே ஒரு மரம் இருக்கு சின்ன கட்டை வரைஞ்சான். அந்த மரம் ஒரு ஆப்பிள் மரமாச்சு. அதோட பழங்கள் ரெட் ஆகும் போது டேஸ்டா இருக்கும்னு நினைச்சான். அதனால அதை பாதுகாக்க ஒரு டிராகன் வரைஞ்சான். அது பயங்கரமா இருந்துச்சு. அது இவனையே பயமுறுத்துச்சு. பயத்தில் நடக்கும் போது அவனுக்கே தெரியாம தண்ணிய வரைஞ்சிடுறான். என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள தண்ணி உள்ளே விழுந்துடுறான். ஆனா வேகமா யோசிச்சு ஒரு போட்டை வரைஞ்சி சேஃபா தப்பிச்சிடுறான். அந்த போட்டை வேகமா போக வச்சா நீலாம கூடவே வந்தது. ரொம்ப தூரம் போனதும் கடை வரைஞ்சான். பீச்சோட மண்ணு பார்த்ததும் பிக்னிக் வந்தது. அண்ணால பசிச்சுது. அண்ணால பை வரைஞ்சான். மொத்தம் 9 பை வரைஞ்சா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டான். மீதி இருக்கத்துல வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான். ரொம்ப பசியில கூட மூசியும் போடுக்கு பயணியும் வரைஞ்சான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலை வரைஞ்சி அதில் ஏடி நம்ம எங்கெடுக்கிறோம்னு பார்த்தான். அவன் பெட்ரூமோட ஜெனரேட்டர் தான் பார்த்தான். அப்போ சாப்பாடு விழுந்துடுறான். மலையோட இன்னொரு பக்கமே வடையவே இல்லையே, அதனால காத்துலயே விழுந்தான். டக்குன்னு ஒரு பெரிய பலூனை வரைஞ்சி அதை பிடிச்சிங்கண்ணா. அதுக்கு கீழே ஒரு கூடைய வரைஞ்சி அதில் நிற்கிறான். அப்பயும் அவன் பெட்ரூம் ஜனமும் தெரில, வீடும் தெரில. அண்ணால ஜன்னலுக்கு மாதிரி ஒரு வீடு வரைஞ்சான். அந்த வீட்டுக்கு முன்னாடி பலூனும் இறக்கணும். அது எதுவுமே அவனோட ஜன்னல் இல்லை, அது எங்கெடுக்கணும் தெரியல. அண்ணால நடையா ஜன்னல் எடுக்கிற ஒரு பெரிய பில்டிங் வரைஞ்சான். இப்படி வரைஞ்சி வரைஞ்சி ஒரு வீடே வரைஞ்சிட்டான். எவ்வளவு வரைஞ்சாலும் எதுவுமே அவனோட ஜன்னலே இல்லை, அது எங்கெடுக்கணும் தெரியல. அதனால ஒரு போலீஸ்காரனை வரைஞ்சி எந்த பக்கம் போகணும்னு கேட்டான். அவடு எப்படி வேணாலும் போக சொன்னாடு. இவனும் போனா நிலா கூடவே வந்தது. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவன் பெட்ரூம் ஜன்னல்ல இருந்து பார்த்தா நிலா தெரியும். அதனால இப்ப தெரியுற நிலாவை சுத்தி ஜன்னல் வரைஞ்சான். அவனோட பெட்டை வரைஞ்சான். அதுல படுத்துக்கிட்டு அவனோட பெட்ஷீட்டையும் வரைஞ்சான். ஹெரால்ட் தூங்கிடுறான். பர்பிள் கிரேயான் தரையில் விழுந்துருச்சு. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் படத்தோட கதையை பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் ஹெரால்ட் அந்த பர்பிள் கிரேயான் படத்தோட கதையை பார்க்கலாம். தேங்க்யூ. ஜாலியாக சொல்லு, ஜாலியாக சொல்லிங்களா? அதுனா அங்கதான் கிளீனர் தெரியுது. அத புடிச்சுக்கணும். மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு. புடிச்சுக்கணும்.